الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த ஊரிலே என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை படைத்தான். படைத்த அல்லாஹ் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் ஒரு நோக்கத்தை ஆக்கினான். அந்த நோக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த முழு வாழ்வையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்தான். யார் அந்த பிறப்பின் நோக்கத்தை மறந்து வாழ்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், ஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபதா وَأَنَّكُمْ إِلَيْنَا لَا تُرْجَعُونَ. அல்லாஹ் படைத்த ரப்பு உங்களை வீணாக படைத்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? நீங்கள் அவனிடத்திலே மீண்டு வர வேண்டாமா? மீண்டு வரக்கூடிய நாளை நீங்கள் அடைய வேண்டாமா? அல்லாஹ் உங்களை வீணாக, நோக்கமில்லாமல், குறிக்கோள் இல்லாமல், ஒரு வாழ்வின் இலக்கு இல்லாமல் அல்லாஹ் படைத்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் தவிர மற்ற எல்லோர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை வணங்குவதற்காக, மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலன் பெறுவதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் இந்த நோக்கத்தை மறந்து வாழ்கிறார்களோ, யார் இந்த இலக்கை மறந்து வாழ்கிறார்களோ அவர்களை இறைவன் அல்லாஹ் கால்நடையாக அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வல்லதீன கஃபரு, யார் அல்லாஹுவை மறுப்பார்களோ, யத்மத்தஊன வயக்குலு கமா தக்குலுல் அன்ஆம், கால்நடைகளை போல் உறங்குகிறார்கள், சாப்பிடுகிறார்கள், வன்னாரு மத்வல் லஹும், அவர்களுடைய தங்குமிடம் நரகமாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், அம் தஹ்சபு அன் அக்தரஹும் ல யஸ்மஊன் அவ் யாகிலூன், நபியே நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகளை இவர்கள் கேட்கிறார்கள், இவர்கள் செவிமடுக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? இவர்கள் வாழ்வின் இலக்கை அழித்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் கால்நடைகள் இவர்கள், ஏன் இன்னும் அதைவிடவும் கீழானவர்கள், கீழான வழியில் இருப்பவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோக்கத்தை மறந்து, இலக்கை மறந்து, லட்சியத்தை மறந்து வாழக்கூடிய மக்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மனித சமூகம் இயங்குவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. சூரியன் காலையில் உதயமாவதற்கும் மறைவதற்கும், சந்திரன் இரவில் உதயமாவதற்கும் மறைவதற்கும், நட்சத்திரங்கள் இந்த வானத்தில் உதிப்பதற்கும், இந்த பூமியில் கால்நடைகள் வாழ்வதற்கும், இந்த காற்றுக்கும் நிலத்துக்கும் நீருக்கும் என இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் ஒரு நோக்கத்தை இறைவன் வைத்திருக்கிறான். எந்த ஒரு படைப்பையும் இறைவன் வீணாக, நோக்கமில்லாமல், குறிக்கோள் இல்லாமல் படைக்கவில்லை. இது மனிதனின் பிறப்பின் நோக்கம். ஆனால் இந்த பிறப்பில் இருந்து அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் உண்டு. இந்த மனித பிறப்பில் இருந்து அல்லாஹுவால் உறுதியாக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குலம் உண்டு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களை தேர்ந்தெடுக்கிறான். அவர்களாக நினைத்தோ, அவர்களாக விரும்பியோ, அவர்களாகவோ, பிறப்பின் அடிப்படையிலோ யாராலும் அல்லாஹ் நாடாமல் அந்த இனத்தில், அந்த குலத்தில் இணைய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தேர்ந்தெடுக்கிறான். நீங்கள் இந்த நேர்வழியை அடைந்ததன் மூலம் அல்லாஹ்விற்கு உதவி செய்வதாக நீங்கள் எண்ணுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்வதாக நீங்கள் எண்ணுகிறீர்கள். இல்லை, அல்லாஹ் தான்
உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். அல்லாஹுதான் உங்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். இந்த நேர்வழியின் பக்கம் நூஹுக்கு அல்லாஹ் கொடுத்தான், அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. நபி லூத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான், அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் நண்பருக்கு அல்லாஹ் கொடுத்தான், அவருடைய தந்தைக்கு கொடுக்கவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான், அவர்கள் விரும்பிய அபூ தாலிபிற்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. இப்படி அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் ஏராளம், அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் ஏராளம். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் பிறக்கப்பட்ட, கலிமாவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட, கலிமாவின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சமூகத்திற்கு ஒரு நோக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதித்தான். அந்த நோக்கத்தை மறந்து, அந்த குறிக்கோளை மறந்து, எந்த பாதையில் நாம் பயணிக்க வேண்டும், எந்த பாதையை இலக்காக கொண்டு நாம் இந்த உலகத்திலே செல்ல வேண்டும், எது எம்முடைய குறிக்கோள், எது எம்முடைய லட்சியம், எது எம்முடைய பாதை என்ற எல்லாவற்றையும் மறந்து, ஈமானை ஏற்காத, அல்லாஹுடைய தீனை ஏற்காத மனிதர்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாதவர்களாக எம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான், எம்முடைய பாதையை தெளிவுபடுத்துவதற்காகத்தான், எம்முடைய பாதையில் நாம் இருக்கிறோமா என்ற பரிசோதனையை நாம் செய்வதற்காகத்தான் இந்த குறுகிய நேரத்தை நான் எனக்கும் உங்களுக்கும் பலனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முதலில் பின்பற்றுமாறு என்னுடைய நஃப்சுக்கும் உங்களுடைய நஃப்சுக்கும் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு அறிவுரை கூறியவனாக இந்த உரையுடைய தொடக்கங்களை நான் துவங்குகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் அல்லாஹுடைய படைப்பில் அவரை போன்ற படைப்பை அவருக்கு முன்னாலும் அவருக்கு பின்னாலும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் படைக்க போவதில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பிறந்து 40 ஆண்டுகள் மனித பிறப்பின் நோக்கத்தை நோக்கிய பயணத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு தெளிவுபடுத்தி வழிகாட்டுகிறான். 40 ஆண்டுடைய முடிவில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவன் தேர்ந்தெடுத்த அந்த நபியுடைய நபித்துவத்தின் நோக்கத்தை துவங்குமாறு கட்டளையிடுகிறான். யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், கும் ஃபந்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃதஹிர். நபியே, போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவரே, போர்வையால் சூழ்ந்திருப்பவரே, எழுந்திருங்கள். நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய நோக்கத்தை, உங்களுடைய சமூகத்தின் நோக்கத்தை, குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத்து லின்நாஸ், மனித இனத்திலிருந்து அனுப்பப்பட்ட சமூகங்களிலேயே சிறந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எழுந்திருங்கள் நபியே. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், கும் ஃபந்திர், இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்து விடுங்கள், இந்த மக்களுக்கு இந்த கட்டளையை கூறி விடுங்கள். வரப்பக ஃபகப்பிர், இறைவனை மறந்து, படைத்த ரப்பை புறக்கணித்து, சிலைகளையும் வணக்க வழிபாடுகளையும் மனிதர்களுக்கும் படைப்பினங்களுக்கும் செய்யக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை கூறி உங்களுடைய ரப்பை பெருமைப்படுத்துங்கள், உங்களுடைய ரப்பை மகத்துவப்படுத்துங்கள் நபியே. ஃபரப்பக ஃபகப்பிர் என்ற கட்டளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த பிறகு, வந்திர் அஷிரத்துக்கல் அக்ரபின், நபியே உங்களுடைய நெருக்கமான, உங்களோடு இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு, உறவினர்களுக்கு, அவர்களிடம் இருந்து இந்த நோக்கத்தை தொடருங்கள் நபியே என்ற கட்டளை அல்லாஹுடைய தூதருக்கு கொடுத்த பிறகு, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துடைய ஆசையோடு, பண்போடு, பாசத்தோடு சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலையின் மீது ஏறுகிறார்கள். ஏறி சொன்னார்கள், குறைஷிகளே வாருங்கள், இந்த கோத்திரத்தார்களே வாருங்கள், இந்த கோத்திரத்தார்களே வாருங்கள். எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள். சொன்னார்கள், இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால், இந்த முஹம்மது சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா?
அவர்கள் சொன்னார்கள், மா ஜர்ரபனா அலைக கதீபா, உம்மை நாம் ஒருபோதும் பொய் சொல்லுபவராக, உம்மை நாம் ஒருபோதும் நீதி தவறுபவராக, உம்மை நாம் ஒருபோதும் அநீதம் செய்பவராக பார்க்கவில்லை முஹம்மதே. நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம். அப்படியா, நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதராக, நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூலாக, உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை நோக்கி உங்களை வழிநடத்தக்கூடிய மனிதனாக நான் உங்களுக்கு முன்னால் நபியாக நிற்கிறேன், மறுமை வரை எச்சரிக்கை செய்யக்கூடிய நபராக நான் இருக்கிறேன் என்று சொன்ன போது, அல்லாஹுடைய தூதருடைய நோக்கத்துடைய நாள் துவங்கிய போது அங்கிருந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கிருந்த மனிதர்களில் அபூஜஹல் சொன்னான், முஹம்மதே உன்னுடைய கரம் நாசமாகும், எதற்காக எங்களை அழைத்திருக்கிறாய் என்று மண்ணை தூக்கி எறிந்து அங்கிருந்து கடந்து சென்றான். அங்கிருந்த கூட்டம் மறைமுகமாக அந்த நோக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் வெளிப்படையாக அந்த நோக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் அன்றிலிருந்து இந்த உலகம் அழியும் வரை இந்த வாழ்வின் நோக்கத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களை பிரச்சனைகளால், சோதனைகளால், அடக்குமுறைகளால், இன்னும் அநீதங்களால் தாக்கிக் கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நோக்கத்தை துவங்கிய அந்த நாள் எமக்கு எடுத்து சொல்லும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நோக்கத்தை சொல்ல ஆரம்பித்த நாளில் இருந்து அந்த 23 ஆண்டுகால பயணம், 13 ஆண்டுகால மக்காவுடைய பயணம், 10 ஆண்டுகால மதீனாவுடைய பயணம், எண்ணி பாருங்கள் எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு சிரமங்கள். தன்னுடைய ஊரை விட்டு, தான் பிறந்து வளர்ந்து ஊரை விட்டு தன்னுடைய குடும்பத்தார்களால் துரத்தப்படுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபியை இந்த நோக்கத்தை எடுத்து கூறுவதால் எல்லா சோதனைகளுக்குள்ளும் உள்ளாக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தயார்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லாஹுடைய தூதருடைய சிரமங்களை நாம் அறிவோம், அல்லாஹுடைய தூதருடைய கஷ்டங்களை நாம் அறிவோம். அல்லாஹுடைய தூதர் பிறக்கும் போதே தந்தை கிடையாது, பிறந்த சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம், அவர்கள் நேசித்த அபூ தாலிபுடைய மரணம், அவர்கள் நேசித்த உடலாலும் உயிராலும் அரவணைத்த கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவியுடைய மரணம், அல்லாஹுடைய தூதருக்கு 7 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள். அல்லாஹுடைய தூதருடைய வாழ்விலேயே அந்த 6 குழந்தைகளையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரத்தால் மண்ணில் வைத்து புதைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், இன்னும் இழப்புகள் ஏராளம். தான் நேசித்த ஹம்சா, தன்னுடைய சாட்சா, அவருடைய ஈரக்களை கடித்து துப்பப்பட்ட நிலையில் போர்க்களத்தில் இறந்து கிடந்த காட்சியை பார்த்தவர்கள் இன்னும் சோதனைகளால் தாக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். பசி, வறுமை, இன்னும் ஏராளமான சோதனைகள். உமர் வருகிறார் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு, அழுகிறார். கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ், உமரே மா யுபிக்கீக, ஏன் அழுகிறாய் உமரே? சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், கிஸ்ரா கைசரில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய சிம்மாசனத்தில் இருக்கும் போது நீங்கள் எங்களுடைய ரசூல், உங்களுடைய நிலையை பாருங்கள், படுப்பதற்கே வசதி இல்லாமல் ஈர ஓலை, அந்த பேரிச்ச மலத்துடைய ஓலையில் படுத்திருந்த அடையாளங்கள் உங்களுடைய முதுகில் இருக்கிறது. இங்கே எந்த பாத்திரத்தையும் பார்க்க முடியவில்லை, எந்த வசதியையும் உங்களுடைய அறையில் பார்க்க முடியவில்லை. அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய நிலையை நினைத்து நான் அழுகிறேன். அல்லாஹுடைய தூதருக்கு உமர் அவர்கள் சொன்னார்கள், அமா தர்தாயா உமர், நோக்கத்தை தெளிவுபடுத்தினார்கள், லட்சியத்தை தெளிவுபடுத்தினார்கள். உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக நாளை மறுமையும் இருப்பதை உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் ஏராளமான புறக்கணிப்புகளோடு, ஏராளமான இழப்புகளோடு, ஏராளமான சூழ்ச்சிகளோடு, ஏராளமான அடக்குமுறைகளோடு அல்லாஹுடைய தூதருடைய அந்த 23 ஆண்டுகால உழைப்பில் அல்லாஹுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட அந்த நபித்தோழர்கள் யார்? அல்லாஹுடைய தூதர் விதைத்த அந்த விதை அவர்களுடைய உள்ளத்தில் மரமாக எப்படி படர்ந்து விரிந்திருந்தது என்பதை சில வரலாற்று நிகழ்வுகளின் மூலம் எம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக சொல்கிறேன். பத்ருடைய போர்க்களம் முடிகிறது. நான் கதை சொல்லவில்லை,
நான் ஒரு கவர்ச்சி பொருளாக வார்த்தைகளை உங்களுக்கு உபயோகிக்கவில்லை. இதுவெல்லாம் நாம் சுமக்கிற ஈமானின் இரத்த துளிகள், நாம் சுமக்கிற ஈர்வான் ஈமானின் வேர்வை துளிகள், நம் கரத்தில் இருக்கக்கூடிய இந்த மதிப்பில்லாத உயர்வான ரப்புடைய ஈமானுடைய லா இலாஹா இல்லல்லாஹுடைய முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வீரத்தின் வரலாற்று துளிகள். கண்ணியத்துக்குரியவர்களே, பத்ருடைய போர்க்களம் முடிகிறது. முடிந்தவுடன் எதிரிகள் எப்படியாவது பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது யாரெல்லாம் மதீனாவில் இருந்து வெளியே வருகிறார்களோ அவர்களையெல்லாம் எந்த வழியிலாவது கைது செய்து அவர்களை கொடுமைப்படுத்தி அழித்து விட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். ஹுபைப் இப்னு அதி ரழியல்லாஹு அன்ஹு அதுபோல மதீனாவில் இருந்து வெளியே வருகிறார். அவரை கைது செய்து மக்காவிற்கு அழைத்து வருகிறார்கள். ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு பத்ருடைய போர்க்களத்தில் ஹாரிஸ் இப்னு ஆமிர் அவரை கொலை செய்கிறார். குரைஷி அவர், மக்காவாசி அவர், போர்க்களத்தில் எதிரிகளுடைய படையில் இருந்தவரை கொலை செய்கிறார். ஹுபைபை கைது செய்து விட்டார்கள் என்பதை அறிந்தவுடன் அந்த ஹாரிஸின் குடும்பத்தார்கள் ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விலை கொடுத்து வாங்கி இவரை எப்படியாவது சிரமப்படுத்தி கொடுமைப்படுத்தி அழித்து விட வேண்டும் என்பதற்காக அவரை விலை கொடுத்து அடிமையாக வாங்குகிறார்கள். ஹுபைப் கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் அந்த எதிரிகளுடைய எண்ணம். ஆனால் அந்த மாதமோ புனித மாதங்களில் ஒன்று. புனித மாதங்களில் இறை மறுப்பாளர்களான அந்த குறைஷிகளும் யாரையும் கொலை செய்ய மாட்டார்கள், போர் செய்ய மாட்டார்கள். ஹுபைபை ஒரு மாதம் முழுவதும் வைத்து பசியாலும் பட்டினியாலும் மாட்டுகிறார்கள். அல்லாஹ் பல அற்புதங்களை அதில் நிகழ்த்துகிறார். அந்த நாட்கள் முடிகிறது. ஹுபைபை ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கிலிட்டு அடித்துக் கொள்வதற்காக தன்ஈம் என்ற இடத்திற்கு, மக்காவில் மக்காவிற்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அழைத்து வருகிறார்கள். அந்த மரத்தில் இரண்டு கைகளையும் கட்டுகிறார்கள். ஹுபைபை பார்த்து அந்த ஹாரிஸின் குடும்பத்தார்கள் கேட்டார்கள், ஹுபைபே உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தால் சொல், அதை செய்கிறோம் என்று. எல்லோருடைய வழக்கமும் அதுதான். ஹுபைப் சொன்னார், எனக்கு இரண்டு ரக்காத் தொழுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று. ஹுபைபை அவிழ்த்து விட்டார்கள். இரண்டு ரக்காத்தை மிக வேகமாக தொழுதார் ஹுபைப். தொழுது முடித்து அந்த எதிரிகளை பார்த்து சொன்னார், நான் வேகமாக தொழுதேன். நான் ஏன் வேகமாக தொழுதேன் தெரியுமா? ஒருவேளை மரண பயத்தில் ஹுபைப் மெதுவாக தொழுகிறார் என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் வேகமாக இந்த தொழுகையை முடித்தேன். எனக்கு இன்னொரு ஆசை இருக்கிறது. நான் இங்கிருக்கிறேன், இங்கிருக்கக்கூடிய யாரும் என் சலாமை ரசூலுக்கு எடுத்து வைக்க மாட்டீர்கள். யா அல்லாஹ், என் சலாமை அல்லாஹுடைய தூதருக்கு எடுத்து வைத்து விடு என்று சொல்லுகிறார்கள். அப்போது ஹாரிஸின் குடும்பத்தார்கள் அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள், உன்னை நான் விடுதலை செய்கிறேன், உனக்கு விடுதலையை அளிக்கிறேன், ஆனால் ஒன்றை நீ செய்ய வேண்டும். அதை செய்தால் உனக்கு விடுதலை. நீ நிற்கக்கூடிய இடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்பதாக நீ எண்ணி எங்களிடத்திலே சொல், உங்களை விடுதலை செய்கிறோம். ஹுபைப் சொன்னார், அட முட்டாள்களே, மடையர்களே, என் தூதர் என்னுள் அவர்களுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய காலில் ஒரு சின்ன முள் தைப்பதை கூட என் உள்ளம் தாங்காத போது இந்த இடத்தில் என் தூதர் நிற்பதாக நான் கற்பனை செய்ய வேண்டுமா? முடியாது. அதற்கு பதிலாக என்னை தூக்கிலிட்டு அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹுபைபை அவர்கள் அடித்து கொலை செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஜைத் இப்னு தாபித் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய களத்திலே ஜைதை அழைக்கிறார்கள். ஜைதே, ஸஅத் இப்னு ரபீஐ தேடு, அவர் எங்கே இருக்கிறார் என்று பார். அவருடைய நிலையை அறிந்து அவருக்கு என்னுடைய சலாமை எடுத்து வை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் நலத்தை விசாரித்தார்கள் என்று சொல். ஸஅத் இப்னு ரபீஐ தேடி ஜைத் இப்னு தாபித் செல்கிறார். அவர்களை உஹதுடைய களத்தில் பார்க்கிறார். உஹதுடைய களத்தில் முஸ்லிமான சஹாபாக்கள் கொல்லப்பட்டு இருந்த இடத்திலே ஸஅத் இப்னு ரபீஐ அவர் கண்டுகொள்கிறார். ஸஅதுடைய நிலைமையை பார்க்கிறார். ஸஅத் அவர்கள் தங்களுடைய கடைசி மூச்சை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஜைத் அவர்கள் ஸஅதை பார்த்து சொன்னார்கள், ஸஅதே, எப்படி இருக்கிறாய்? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மை பெயர் குறிப்பிட்டு தேடி வருமாறு சொன்னார்கள். அவர்களுடைய சலாமை உனக்கு எடுத்து சொன்னார்கள். என்ன நிலைமை உனக்கு?
சொன்னார்கள், நான் சொர்க்கத்துடைய நறுமணத்தை நுகர்கிறேன், என்னுடைய கடைசி மூச்சுகளை எண்ணிக்கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு என் சலாமிற்கு பதில் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி என்று கூறிவிட்டு சொன்னார்கள், அன்சாரிகளுக்கு சொல்லிவிடுங்கள், என் தோழர்கள் அவர்கள் எம்மை தேடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைக்கலத்துக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள், உங்களுடைய கண்கள் விழியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் வரை அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நிகழ்ந்து விட்டால் அல்லாஹ்வுடைய இழிவுதான் உங்களை சூழும் என்பதை எடுத்து சொல்லிவிடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் அன்சாரிகளுக்கு இருக்கிறது என்ற செய்தியை நீங்கள் கூறிவிடுங்கள் என்று சாதவர்கள் கூறுகிறார்கள். அவர்களுடைய உயிர் பிரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதே போர்க்களத்தில் அனஸ் இப்னு நத்ர் ரலியல்லாஹு அன் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்காதவர் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார், யா அல்லாஹ், இன்னொரு போர்க்களத்தை நீ ஏற்படுத்தினால் நீ பார்ப்பாய் அடுத்த போர்க்களத்தில் எதிரிகளை நான் என்ன செய்வேன் என்று. உஹதுடைய போர்க்களம் வருகிறது, செய்தவர்கள் விரைந்து அந்த போர்க்களத்திலே உள்ளே நுழைகிறார். அனஸ் இப்னு நத்ர் ரலியல்லாஹு அன் அவர்கள் விரைந்து அந்த போர்க்களத்திலே உள்ளே நுழைகிறார். ஸஅத் இப்னு முஆத் அவர்கள் கேட்கிறார்கள், அனஸே எங்கே செல்கிறாய்? நான் சொர்க்கத்துடைய நறுமணத்தை உஹதுடைய அடிவாளத்திலிருந்து நுகர்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்பதற்கு பிறகு நாம் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? நான் உஹதுடைய அடிவாளத்திலிருந்து சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்கிறேன் என்று கூறி அந்த போரிலே நுழைந்தார், ஷஹீதானார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி தான் குர்ஆனிலே அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தஸிர். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களில் உள்ளவர்களில் அவர்கள் அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள், அவர்களில் சிலர் அந்த வாக்குறுதியை முழுமைப்படுத்தினார்கள், இன்னும் சிலர் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற குர்ஆனுடைய வசனம் அவர்களுக்காக இறக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்களுடைய நிகழ்வுகள் எமக்கு எதை உணர்த்துகிறது? இன்னும் ஏராளமான நபி தோழர்கள் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய வரலாறு எல்லாம் நமக்கு தெரியாதா? இறக்கும் பொழுது கஃபனுக்கு கூட வழி இல்லாமல் மிகப்பெரிய குறைசி செல்வந்தவராக இருந்தவர் மரணித்த செய்தி எல்லாம் ஏன்? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மா ரலியல்லாஹு அன்ஹு, யார் இவர்கள்? கணவன், மனைவி, குழந்தைகள், இந்த மூன்று பேரையும் அபூஜஹல் ஒரே இடத்திலே கட்டி வைத்து கணவனுக்கு முன்னால் மனைவியை கொடுமைப்படுத்துகிறான். பார்க்க முடியுமா ஒரு கணவரால் தன் மனைவி கொடுமைப்படுவதை? மனைவிக்கும் கணவனுக்கும் முன்னால் குழந்தையை அம்மாரை கொடுமைப்படுத்துகிறார்கள். பார்க்க முடியுமா ஒரு தந்தை தாயால் தன் மகன் அவதிப்படுவதை? அல்லாஹ்வுடைய தூதராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. மிக இக்கட்டான சூழ்நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் யாசிரின் குடும்பத்தார்களுக்கு சொன்ன ஒரே வார்த்தை சப்ரன் ஆலு யாசிர், யாசிரின் குடும்பத்தார்களே பொறுமையை கடைபிடியுங்கள், நீங்கள் சேருமிடம் சொர்க்கம், நீங்கள் இறுதியாக வந்தடையக்கூடிய இடம் சொர்க்கம். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹல் சொல்லுகிறான், முஹம்மதை இயேசு உனக்கு வேதனையை லேசாக்குகிறேன், அபூஜஹலே நீ நாசமாக, உன் குடும்பம் நாசமாகட்டும் என்று சொல்லுகிறார்கள். மறுபடியும் கோபம் வருகிறது, அடிக்கிறான். ஒரு பெண்ணை பாலைவனத்தின் மண்ணிலே புதைய வைத்து அடிக்கப்படுகிறது. சொன்னார்கள், முஹம்மதே இயேசு சுமையா உனக்கு வேதனையை லேசாக்குகிறேன், நீ நாசமாக, உன் குடும்பம் நாசமாகட்டும், என் தூதரை ஒருபோதும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் எம் நிலைமை சஹாத் அவர்கள் இந்த சமூகத்துக்கு சொன்ன செய்தி அது, முஹம்மது ரசூலை பாதுகாப்பது உங்களுடைய கடமை, முஹம்மது ரசூலுடைய கண்ணியத்தை இழிவாக்காமல் இருப்பது உங்களுடைய பொறுப்பு. ஆனால் என்ன நடக்கிறது இந்த உலகத்தில்? முஹம்மது ரசூல் விமர்சிக்கப்படுகிறார், முஹம்மது ரசூலுடைய கேலி சித்திரங்கள், முஹம்மது ரசூலுடைய குடும்பத்தை பழிக்கக்கூடிய சொற்கள், முஹம்மது ரசூலை இழிவுபடுத்துவதற்குரிய புத்தகங்கள்,
முஹம்மது ரசூலை இழிவுபடுத்துவதற்குரிய பதிவுகள் என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகம் முழுக்க பரப்பப்படுகிறது. ஆம், பரப்பப்படும், இந்த உலகம் அழியும் முறை. ஆனால் அதை எதிர்கொள்ள வேண்டிய, அதை பாதுகாக்க வேண்டிய, அதை கண்ணியப்படுத்த வேண்டிய முஹம்மதின் சமூகம் அதை எப்படி எதிர்கொள்கிறது என்பதுதான் கேள்வி. அல்லாஹுடைய தூதருடைய கண்ணியத்தை எப்படி உயர்த்துவது? அல்லாஹ் உயர்த்திய பிறகு நீங்கள் எல்லாரும் ரசூலை ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ் உயர்த்தி அந்த புகழை மிஞ்ச முடியாது. வரஃபனா லக திக்ரக. ஆனால் முஹம்மது ரசூலை இழிவுபடுத்துவது யார்? எதிரிகளா? முஹம்மது ரசூலை புறக்கணிப்பது யார்? எம் விரோதிகளா? முஹம்மது ரசூலை மதிப்பில்லாத, மஆதல்லா இயாது பில்லா, அல்லாஹ் பாதுகாப்பாளாக, ஒரு நிலைக்கு கொண்டு சென்றது யார்? எங்கே எனது வாழ்வில் முஹம்மது ரசூல்? எங்கே உங்களுடைய வாழ்வில் முஹம்மது ரசூல்? முஹம்மது ரசூலை பற்றி பேசுவது கண்ணியமா? முஹம்மது ரசூலுடைய கண்ணிய, முஹம்மது ரசூலுடைய வாழ்வை செயல்படுத்துவது கண்ணியமா? முஹம்மது ரசூலை எதிர்ப்பவர்களை பழிப்பது கண்ணியமா? முஹம்மது ரசூலுடைய வரலாற்றையும் அவர்களுடைய நற்குணங்களையும் எடுத்து வைப்பது கண்ணியமா? எது கண்ணியம்? எது கண்ணியம்? எது கண்ணியம்? கேள்விதான் கேட்கிறேன். எது கண்ணியம்? எது கண்ணியம்? மேடை ஏறி எதிர்ப்பவர்களை உன் தலையை சீவி விடுவேன் என்று சொல்வது கண்ணியமா? எது கண்ணியம்? முஹம்மது ரசூலை என் வாழ்வில் செயல்படுத்துவது கண்ணியம், உண்மையா இல்லையா? முஹம்மது ரசூலை அவர்களுடைய வரலாற்றை படிப்பது கண்ணியம், கண்ணியமா இல்லையா? முஹம்மது ரசூலுடைய வரலாற்றை என் பிள்ளைகளுக்கும், என் அண்டை வீட்டாருக்கும், என் உறவினர்களுக்கும், அவர்களை அறியாமல் இந்த பூமியிலே வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்திற்கு அவர்களை அறிமுகப்படுத்துவது கண்ணியம். இந்த கண்ணியத்தை செய்ய தவறிய காரணத்தால் தான் இந்த நிலையில் எதிரிகளுடைய சூழ்ச்சி எம் மீது விழுகிறது. மஆதல்லா இயாது பில்லா. எமக்கு தெரியுமா ரசூலுடைய வரலாறு? தெரியுமா? இங்கில் எத்துணை பேர் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை முழுமையாக படித்தவர்கள்? எத்துணை பேர்? ரசூலுடைய மனைவிமார்களுடைய பெயர் நமக்கு தெரியாது. ரசூலுடைய பிள்ளைகளுடைய பெயர் தெரியாது. தெரியாது தானே? ரசூலுடைய ஏழு பிள்ளைகளுடைய பெயரை நான் இப்ப சொல்லுவேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. நம்ம என்ன சொல்றோம்? காலில் எழுந்தோம்னா கண்ணியத்தை உயர்த்த கொடிபிடித்திருக்கிறோம் என்று. இழிவல்லையா இது? இது கேவலம் இல்லையா? எந்த நபியுடைய வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த நபியை உயர்த்துவதற்கு போராடுகிறோமோ, அந்த நபியை நானே அறியாத இழிவை விட என்ன இழிவை இந்த தீனுக்கு நாம் பெற்றுத்தரப்போகிறோம்? எதிர்ப்பவர்களை எதிர்ப்பதற்கு என்ன தகுதியை இந்த சமூகம் வைத்திருக்கிறது? சுன்னாவை செயல்படுத்த தயாரா? பிதஅத் என்று சொன்னால் சுன்னாவை உயர்த்தி பிடிக்க இந்த சமூகம் தயாரா? வழக்கம், எங்களுடைய கலாச்சாரம், ஊருடைய வழக்கம், அதுவெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமானு கேட்கக்கூடிய சமூகம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்ப்பவர்களை எதிர்ப்பதற்கு தகுதி உள்ள சமூகமா? சேது சொல்லலாம் ரதியல்லாஹு அன்ஹு, ஜெயிது சொல்லலாம் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சொல்லலாம் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் சொல்லலாம் ரதியல்லாஹு அன்ஹு, அந்த சமூகத்தில் இருந்த சிறு சஹாபி சொல்லலாம், யாராவது ரசூலை விமர்சித்தால் அவர்களுடைய உயிரை எடுத்து விடுவேன் என்று நாம் சொல்லுவதற்கு தகுதி உண்டா? என்ன தகுதி இருக்கிறது? என்ன சுன்னா எம்முடைய வாழ்வில் இருக்கிறது? என்ன சுன்னாவை செயல்படுத்துவதற்காக என் குடும்பத்தார்களை பக்குவப்படுத்துகிறேன்,
என்ன சுண்ணாவை நிலைப்படுத்துவதற்காக என் வாழ்வில் இருக்கக்கூடிய ஹராமான காரியங்களை விட்டு என் வாழ்வை நேர்வுபடுத்துகிறேன். முஹம்மது ரசூலை இன்று நினைத்து அழுதவர்கள் எத்துணை பேர் நம்ம உண்டா? ஒருவர் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், தோழரே, நீ என்னோடு இருக்கிறாய், உமக்கு என்ன வேண்டும் கேள், ரப்பிடத்திலே நான் வாங்கி தருகிறேன், ரப்பிடத்திலே நான் வாங்கி தருகிறேன். அந்த தோழர் சொன்னார், இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு வேண்டாம் தோழரே, இன்னி உரீது அன் முராஃபகத்துக்க ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே உங்களுடைய தோழமை வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரே, அதை வாங்கி தாருங்கள். ஒரு முறை கேட்டிருப்போமா அல்லாஹ்விடத்திலே துஆவிலே, யா அல்லாஹ், என் தூதரை மறுமையிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தா என்று. பிலால் ரழியல்லாஹு அன்ஹு, பாலைவனத்திலே கொடுமைப்படுத்தப்பட்ட பிலால், அஹத் அஹத் அடிக்கும் பொழுதெல்லாம் சொன்னார், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன், இந்த வார்த்தையை தவிர உன்னை வெறுப்பேற்றி என்னை கொலை செய்வதற்கு வேறொரு வார்த்தை தெரிந்தால் கூட அதையும் சொல்லுவேனே தவிர, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த பிலால் சொன்னார் ரழியல்லாஹு அன்ஹு. மரண நேரத்தில் மனைவி அழுதார்கள், பிரிய போகிறீரே என் கணவரே. பிலால் சிரித்தார், பிலால் சிரித்தார், கதன் நல்கல் அஹிப்பத முஹம்மது வ ஸஹ்பா, நான் நாளை சென்றால் என் தூதர் முஹம்மதையும் அவருடைய தோழர்களையும் சந்திக்க போகிறேனே. பிலால் சிரித்தார் மறுமையில் ரசூலை பார்ப்பதற்கு. அந்த ரசூலுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக வாடாம் வாழ்கிறோம், அந்த ரசூலுடைய கண்ணியத்தை உயர்த்தி பிடிப்பதற்காகவா நாம் போராடுகிறோம், அந்த ரசூலுடைய கண்ணியத்துடைய வார்த்தைகளை செயல்படுத்துவதற்காகவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற அந்த நோக்கம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற குறிக்கோள், அதை ஏந்தி வாழக்கூடிய சமூகமாக நாம் வாராத வரை முஹம்மதின் சமூகமாக நம்மால் மறுமையில் எழுந்திருக்க முடியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள், எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கின, எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்து கொண்டே இருந்தன. அதை கேட்கும் போது ஒரு இறுதி பேருரை போன்றிருந்தது. அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டோம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் ஏதோ இறுதியாக விடைபெறுபவர் சொல்வதை போன்றிருக்கிறது, ஏதாவது எங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, நான் உங்களை விட்டு சென்றாலும் எதில் நான் உங்களை விட்டு செல்கிறேன் தெரியுமா, எந்த நோக்கத்தில் பயணிப்பதற்கு உங்களை நான் தயார்படுத்துகிறேன் தெரியுமா, கது தரத்துக்கும் அயலல் மஹஜ்ஜத்தில் பைதா, நான் வெள்ளை வெளேரென்று வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் உங்களை விடுகிறேன், அதனுடைய இரவும் பகலை போன்று வெளிச்சமானது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம், அந்த நோக்கத்தில் தான் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்ட அந்த நபித்தோழர்கள் பயணித்தார்கள். எந்த தீனை உயர்த்தி பிடிப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு வழிகாட்டினார்களோ அந்த தீனின் மேல்தான், அந்த தீனை உலக சமூகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய நோக்கத்தில்தான் அந்த சமூகம் பயணித்தது. அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுஸ்ஹிரஹு அலத் தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். நபியே, அல்லாஹ் உங்களை அனுப்பியிருக்கிறான் நேர்வழியின் பக்கம், சத்தியமான தீனின் பக்கம். இந்த தீன் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் மிகைக்கும், எல்லா வழிமுறைகளையும் விடவும் உயர்ந்து நிற்கும். இணை வைப்பவர்கள் மறுத்தாலும் சரியே, அவர்கள் வெறுத்தாலும் சரியே என்ற வசனம் இறங்குகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சஹாபாக்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். முஆதே, உன்னை யமனுக்கு அனுப்புகிறேன், நீ செல், அங்கு சென்று இந்த நபித்துவத்தின் நோக்கத்தை முழுமைப்படுத்து, அங்கு இருக்கக்கூடிய மக்களை படைத்த இறைவனின் பக்கம் வணங்குவதற்கு அழைத்து வா, கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வார். இரவும் பகலும் எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் எந்த ஒரு குடிசை வீட்டையும் எந்த ஒரு அடுக்குமாடி வீட்டையும் அல்லாஹ் விடமாட்டான். இல்லா அத்கலஹுல்லாஹு ஹாதத் தீன், அல்லாஹ் இந்த தீனை நுழைவிக்காமல். சுப்ஹானல்லாஹ், இரவும் பகலும் சென்றடையக்கூடிய தூரம் வரை உலகம் முழுக்க அல்லாஹ் அவனுடைய தீனை சுமந்து செல்லக்கூடிய சமூகத்தை உருவாக்குவான். நபித்தோழர்களை அல்லாஹ் உருவாக்கினான், அவர்களை பின்தொடர்ந்தவர்களை அல்லாஹ் உருவாக்கினான். இன்னும் இந்த உலகம் அழியும் வரையிலும் இந்த தீனை சுமந்து உலகம் முழுக்க இந்த தீனை எடுத்துச் செல்லக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் உருவாக்கிக் கொண்டே இருப்பான். அவர்கள் ரசூலுடைய நோக்கத்தை முழுமைப்படுத்துவார்கள், வாழ்வின் நோக்கத்தை முழுமைப்படுத்துவார்கள். சஹாபாக்களுடைய வரலாற்றில் ஒரு நிகழ்வை கவனியுங்கள். காதிசியாவுடைய போர்க்களத்தில் கிஸ்ராவுடைய அரசனை சந்திப்பதற்கு ஸஅத் இப்னு முஆதுடைய தலைமையில், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய படையை அங்கிருந்த கலீஃபா அனுப்பி வைக்கிறார். ருஸ்தும் மிகப்பெரிய அரசன், கிஸ்ரா பாரசீக அரசர்களை, பாரசீக அரசை நிர்வகிக்கக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் செல்வத்தோடும் வசதிகளோடும் வசிக்கக்கூடிய அரசன் ருஸ்தும் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் அந்த ஊருக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு படையோடு என்ற செய்தி கிடைத்த பிறகு அவர்களுக்கு கடிதத்தின் மூலமாக சொல்லி அனுப்புகிறான், உங்களுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்துவதற்கு உங்களிலிருந்து ஒருவரை அனுப்பி வையுங்கள் என்று. ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரபீ இப்னு ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்ய கோட்டைக்குள் முஹம்மது ரசூலை பின்பற்றக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் நுழைகிறார். ஒரு கழுதை உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தில் கையில் எந்த கவச ஆடைகளும் இல்லாமல் ஒரு வாளை மட்டும் ஏந்தி கொண்டு, மேலாடை இல்லாமல் கீழாடையை உடுத்து கொண்டு, தோற்றத்தில் மிக ஏழ்மையிலும் ஏழ்மையோடு ஒரு மனிதர் அந்த அரண்மனைக்குள் நுழைகிறார். அந்த காட்சியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அவர்கள் உட்கார்ந்தால் பட்டு தங்கம் வெள்ளி வைரூடிய மாணிக்கங்களில் வசிப்பவர்கள், அங்கள் எதுவும் இல்லாத கையேந்தியை போல் ஒரு நபித்தோழர் உள்ளே நுழைகிறார் ரழியல்லாஹு அன்ஹு. ருஸ்தும் அவர் வருவதை பார்த்தவுடன் அந்த சபையை சிரிப்பால் சூழ்கிறது. யார் இந்த பிச்சைக்காரன் என்று உள்ளே வந்து வருகிறார். ஒரு உட்காருவதற்கு ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது. அவர் சொன்னார், நான் உட்காருவதற்கெல்லாம் வரவில்லை, உங்களிடத்திலே பேசுவதற்காக வந்திருக்கிறேன். என் ஹலீஃபா, என்னை வழிநடத்தக்கூடிய படைத்தளபதி அதற்காக அனுப்பியிருக்கிறார் என்று கேட்டார்கள். உன் நோக்கம் என்ன சொல். சொன்னார்கள் அவர்கள், நஹனு கௌமுன் நிபுதஅதனல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் அது. அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது ரசூல் என்னை அனுப்பினார்கள் இல்லை, அபூபக்கர் என்னை அனுப்பினார்கள் இல்லை, உமர் என்னை அனுப்பினார்கள் உன்னை சந்திப்பதற்கு இல்லை, என் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் இந்த படையின் தளபதி அனுப்பினார்கள் இல்லை, நாங்கள் ஒரு கூட்டம், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒரு கூட்டம், எங்களுடைய நோக்கம் படைப்பினங்களை வணங்கக்கூடிய மக்களை படைத்தவனை வணங்க வைப்பது, அநீதத்தின் ஆட்சியிலிருந்து நீதியின் ஆட்சியின் பக்கம் அழைத்து வருவது, நெருக்கடியான இந்த உலக வாழ்விலிருந்து விசாலமான மறுமையின் வாழ்வை நோக்கி அழைத்து வருவது, இதை ஏற்றுக்கொள்ளும் வரை உங்களோடு அறிவுரை செய்வோம், அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களோடு போரிடுவோம் அந்த வாக்குறுதியை அடையும் வரை. ருஸ்தும் கேட்டால், அது என்ன வாக்குறுதி என்று. அந்த வாக்குறுதி, உன்னோடு போரிட்டு மரணித்தால் எங்களுக்கு சொர்க்கம், உன்னோடு போரிட்டு வெற்றி கொண்டால் இந்த ஊர் எங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், ருஸ்தும் அவரை பார்த்து சொன்னார், நீ என்ன முஸ்லிம் படைத்தலைவதியா,
நீ என்ன முஸ்லீம், நீ என்ன சஅத் இப்னு அபி வக்காஸா, இந்த படையை வழிநடத்தக்கூடிய தலைவரா நீ? அவர் சொன்னார், இல்லை, நான் இந்த படையில் கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய ஒருவன். இந்த படையில் கீழ் உள்ளவரும் மேல் உள்ளவரும் ஒருவர் தான், ஒரே ஒருவர் தான். இவர்களுடைய எல்லா நோக்கமும் இதுதான், நாங்கள் ஓரணியில் நிற்கக்கூடிய முஹம்மது ரசூலின் சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தை உலகத்தை அச்சுறுத்தும். இந்த வார்த்தை முஹம்மது ரசூலின் சமூகமாக ஓரணியில் நிற்கக்கூடிய சமூகம் என்ற வார்த்தை ரபி இப்னு ஆமீர் சொன்ன உடன் ருஸ்தும் சொன்னான், நீங்கள் செல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் செய்தி அனுப்புகிறோம் என்று. இந்த வார்த்தையை சொல்வதற்குரிய தகுதி எம்மிடத்திலே உண்டா? இந்த வார்த்தையை உச்சரிப்பதற்குரிய அருகதை எம்மிடத்திலே உண்டா? பிளவுகளாக, பிரிவுகளாக, கூட்டங்களாக, இயக்கங்களாக, தனித்தனி குழுக்களாக பயணிப்பதை சொல்லவில்லை. வெறுப்போடும், பகமையோடும், வெறுப்பு உணர்வோடும், தாக்குதலோடும், சண்டைகளோடும், இடுபாடுகளோடும், நான் நீ என்ற போட்டியோடும், தலைமைத்துவ சிந்தனையோடும், என் தலைமையில் இருந்தால் நான் இருப்பேன், உன் தலைமையில் இருந்தால் நீ இரு என்ற தலைமைத்துவ சிந்தனைகளோடு மட்டும் பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த சமூகம் இந்த வார்த்தையை உச்சரிக்க முடியுமா? இந்த நோக்கத்தை உலகத்திற்கு சொல்ல முடியுமா? இந்த நோக்கத்தின்படி இந்த உலகத்தை வழிகாட்ட முடியுமா? இந்த நோக்கத்தின்படி, இந்த நோக்கத்தை சுமந்து இந்த உலகத்திற்கு லா இலாஹா இல்லல்லாஹுவின் பக்கம் அழைக்க முடியுமா? ஏன் பலம் இல்லாமல் இருக்கிறோம்? ஏன் நாம் பலகீனத்திலே இருக்கிறோம்? ஏன் கண்ணியத்தை இழந்திருக்கிறோம்? ஏன் மதிப்பில்லாதவர்களாக மாற்றப்படுகிறோம்? ஏன் அகதிகளாக மாற்றப்படும் அளவிற்கு எம்மை சுற்றி சதித்திட்டங்கள் நடக்கிறது? ஏன் நம் உரிமைகள் பறிக்கப்படுகிறது? ஏன் நம் வீடுகள் இடிக்கப்படுகிறது? ஏன் எம் சிந்தனைகள் அடியோடு தரைமட்டமாக்கப்படுகிறது? ஒரே ஒரு காரணம்தான், ஒரே ஒரு காரணம்தான், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு ஒன்றிணையுங்கள். நீங்கள் பிரிந்தால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பலத்தை இழப்பீர்கள், உங்களுடைய கண்ணியம் பறக்கவிடப்படும், உங்களை மதிக்க மாட்டார்கள் இந்த உலகத்திலே எவரும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் நம் நிலைமையை நாம் சீர்தூக்கவில்லை என்றால் எம்மை சுற்றி நடக்கக்கூடிய சதித்திட்டங்கள் சாதாரணமானது கிடையாது. எதிர்வரும் தலைமுறை அனுபவிக்க போகிற வேதனைகள் இந்த உலகத்திலே சாதாரணமானது கிடையாது. எம்மக்கு வழிகாட்டக்கூடிய எம் சமூகத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த எதிர்வரும் தலைமுறையை நீங்கள் ஒன்றிணைத்து ஓரணியில் நிறுத்தவில்லை என்றால் இப்போதே இந்த சமூகத்திற்கு சவக்குழியை தோண்டிக் கொடுங்கள். இந்த சமூகம் நுழையட்டும். அதில் உங்களுடைய பழமைக்காக, உங்களுடைய வெறுப்புக்காக, உங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காக இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, இந்த சூழ்ச்சியில் இந்த சமூகத்தை சிக்க வைத்திருக்கக்கூடிய எல்லாரும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இந்த நிலையில் நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் சீர்தூக்காமல், எம் நிலைமையை நாம் அறியாமல், எம் குரலே அல்லாஹுவை சென்றடையாது. அப்ப என்னங்க இந்த உலகத்துடைய அரசாங்கங்களுக்கு சென்றடைகிறது? ஒரு நபித்தோழர் பேசினால் அல்லாஹ் கேட்பான். ஹுபைர் சலாம் சொன்னார், மக்காவில்
மதீனாவில் சபையில் இருந்த நபி சொன்னார்கள், ஜிப்ரீல் எனக்கு அறிவிக்கிறார் ஹுபைபின் சலாமை, ஹுபைபே உனக்கு சலாம் உண்டாகட்டும். ஒரு நபித்தோழரின் மரணம் அல்லாஹ்வின் அரிசையாட்டுகிறது. அந்த சமூகத்தின் உதவியை வானம் நடுக்க உயர்த்தியவன் யார்? யார் உயர்த்தியது? அல்லாஹ். இயன்சுருக்கும் அல்லாஹ் ஃபலா காலிப லக்கும் وَإِيَخْذُلُكُمْ فَمَنْ الَّذِي يَنْصُرُكُمْ مِنْ بَعْدِهِ. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை எவராலும் மிகைக்க முடியாது. அல்லாஹ் உங்களை கைவிட்டால் எவராலும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வர முடியாது. உஹதிலே முஹம்மது ரசூல் இருந்தார்கள், படையின் தளபதியாக ரசூலுடைய கட்டளையை மீறியதால் அல்லாஹ் உதவியை நிறுத்தினான். என்னானது, என்னானது, என்னானது? ரசூலே இருந்தாலும் அல்லாஹ் உதவியை நிறுத்திவிட்டால் அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வருவது இந்த சமூகத்தின் ஓர் அணி மட்டுமே என்பதில் வேற்றுமை அல்ல. பிரிந்து கிடக்கும் எந்த ஒரு சகோதரத்துவத்தின் அடிப்படையில் உடன் உடைந்து கிடக்கும் எந்த ஒரு சமூகத்திற்கும் அல்லாஹ்வுடைய உதவி வராது. குர்ஆன் சொல்லுகிறது, நபிமொழிகள் சொல்லுகிறது. சொன்னார்கள் ரபி பின் ஆமிர், நாங்கள் ஓர் உடலை போன்ற முஸ்லிம்கள், எங்களுடைய பலகீனமானவரும் எங்களுடைய உயர்ந்தவரும் ஒருவர் தான். நோக்கத்தை உயர்த்தி பிடிக்கும் சமூகமாக ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி தன் வாழ்வின் இலக்கை முடித்து ஒரு சமூகத்தின் சிறந்த பாதையை அபூபக்கருடைய தலைமையில் துவங்கி செல்லுங்கள் என்று இந்த உலகத்தை விட்டு மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வுடைய தூதர் கண்களை மூடினார்கள். இந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சுமந்து அந்த சமூகத்தின் வாலிபர்களான அபூபக்கருடைய தலைமையிலும், உமருடைய தலைமையிலும், உஸ்மானுடைய தலைமையிலும், அலியுடைய தலைமையிலும், முஆதுடைய தலைமையிலும், இன்னும் ஏராளமான நபித்தோழர்களுடைய வாலிப நபித்தோழர்களுடைய தலைமையிலும் அந்த சமூகம் பயணித்து கொண்டே இருந்து இந்த உலகம் முழுக்க இந்த தீனை பறைசாற்றி இந்த உலக சமூகத்திலே பெரும்பான்மையாக ஒரு சமூகத்தை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக சாட்சி கூறக்கூடிய சமூகமாக எம்வரை எம் தலைமுறைகள் வரை உருவாக்கியது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியோடு. ஆனால் இன்றைய சமூகம், இதுவரை வந்த சமூகம், இதுவரை பயணித்த சமூகம், இந்த சமூகத்துடைய துவக்கத்தில் இருந்து எம் வாழ்வு முடியும் வரை நாம் பார்க்கின்ற நிகழ்வுகளை பார்த்தால் இந்த சமூகத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் மறந்து, நாம் யார் என்பதையே மறந்து, நாம் எந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் என்பதையே மறந்து, நோக்கமில்லாமல், குறிக்கோள் இல்லாமல், வாழ்வின் எந்த லட்சியத்தையும் சுமக்காமல் எழுந்தோம், உறங்கினோம், உண்டோம், வாழ்ந்தோம், குடும்பத்தோடு குழந்தைகளை பெற்றோம், உண்டு கழித்தோம், சொத்தை சேர்த்தோம், மரணித்தோம், இந்த தலைமுறை உருவானது, அவர்கள் சொத்தை சேர்த்தார்கள், வாழ்ந்தார்கள், உண்டார்கள், மரணித்தார்கள் என அடிப்படையே இல்லாத ஒரு மனித இனமாக நம் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாலிபர்கள், வாலிபர்கள், இந்த சமூகத்தின் வாலிபர்களுடைய இரண்டு துருவங்களையும் சுருக்கமான நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன். எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்ப ஆரம்பிச்சோம்? 45 நிமிஷம் ஆச்சு. ஒரு துருவம் எல்லை மீறிய பயணம்,
உணர்வின் அடிப்படையில் பெயரும். மார்க்கத்தை நாங்கள் ஏந்தி இந்த உலகத்திற்கு முன்னால் நாங்கள் பறைசாற்றப் போகிறோம் என்ற அடிப்படையில் தவறுதலான வழிகாட்டலோடு உணர்வின் அடிப்படையில் வழிகாட்டப்பட்டு ஒரு தவறின் விளிம்பின் சமூகமாக மாறுவதற்கு இந்த சமூகத்துடைய ஒரு பெயரும் சென்று கொண்டிருக்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்னொரு பெயரும் அனாச்சாரங்களிலும் அசிங்கங்களிலும் மானக்கேடான வஸ்துக்களிலும் போதைகளிலும் ஒரு சமூகம் தரைமட்டமாகுவதற்குரிய எல்லா வழிமுறைகளையும் மனோ இச்சையின் அடிப்படையில் பின்பற்றி சமூகத்தை வீழ்த்துவதற்கு ஒரு சமூகமே திட்டமிட்டு செல்லக்கூடிய வழிமுறை. எல்லை மீறிய பயணம் ஒருபுறம், எல்லைகளை தாண்டி அனாச்சாரங்களில் ஒரு சமூகம் ஒருபுறம், இதில் நேரான நடுநிலையான உம்மத்த ஒசத்தா நடுநிலையோடு பயணிக்கக்கூடிய சமூகம் தலைமைத்துவம் இல்லாமல் வழிகாட்டல் இல்லாமல் மார்க்க அறிவை தேடி தேடி இந்த அறிஞர்களிடம் சென்று ஏதாவது மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டார்களா, ஏதாவது வழிமுறை எங்களுக்கு கிடைத்து விடாதா, ஏதாவது ஒரு தலைமைத்துவம் கிடைத்து எம்முடைய சமூகம் ஒன்றிணைந்து விடாதா, இந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்க, எம் கண்ணியத்தை மீட்டெடுக்க, எம் உயர்வை கொண்டு வர இந்த சமூகத்திலிருந்து யாராவது ஒருவர் எங்களை வழிகாட்டி விட மாட்டாரா என்ற ஏக்கத்தில் எம்மை போன்று என்னை போன்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்ளட்டும். ஒரு கூட்டம் நடுநிலையை விட்டு விடுங்கள். இந்த இரண்டு துருவங்களையும் கொஞ்சம் உரசி பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும், அதில் எல்லோரும் நரகம் நுழைவார்கள் ஒருவரை தவிர. அவர்கள் யார்? நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் எந்த அடிப்படையில் எந்த நோக்கத்தில் வாழ்கிறோமோ அந்த அடிப்படையை நோக்கத்தை சுமந்த கூட்டம் அது, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆதுன் இலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் வாசல் நின்று கொண்டு சில அழைப்பாளர்கள் உங்களை அழைப்பார்கள், யார் அவர்களுக்கு பதிலளித்தார்களோ அவர்கள் அவர்களை நரகத்திலே தூக்கி எறிந்து விடுவார்கள். அவர்கள் உங்களுடைய தோளிலிருந்து பேசுவார்கள், உங்களுடைய நாவை கொண்டு அவர்கள் பேசுவார்கள், உங்களுடைய தோளை தோளிலிருந்து வருவார்கள். அல்லாஹுடைய தூதரை அவர்களை கண்டால் நாங்கள் என்ன செய்வது? ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தையும் அதனுடைய தலைவர்களையும் நீங்கள் சார்ந்திருங்கள். அல்லாஹுடைய தூதரே, அந்த நேரத்தில் எந்த ஒரு ஜமாஅத்தும் எந்த ஒரு தலைமைத்துவமும் இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது? நீங்கள் எல்லாவற்றையும் புறக்கணித்து அந்த மரத்தின் வேரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், உங்களை மரணம் வந்தடையும் வரை அதே நிலையில் நீங்கள் மரணமாகி விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை வரும். இந்த ஹதீஸ் ஒவ்வொரு வீட்டுடைய வாயிலிலும் தொங்கவிடப்பட வேண்டும். இந்த ஹதீஸ் ஒவ்வொரு வாலிபருடைய நெஞ்சிலும் இரத்தத்தை போன்று பதிய வைக்கப்பட வேண்டும். இந்த நிலை வந்துவிட்டால் நீங்கள் சாதாரணமாக எண்ணலாம், எம் அழிவு எம் கையில் மாறிவிடும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறுதி காலம் வரும்போது இல்மை அல்லாஹ் எடுத்து விடுவான், மார்க்கத்தின் கல்வியை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். எப்படி? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலமாக்களை ஆலிம்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலம், மார்க்கத்தை அறிந்த கல்வியாளர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும். எதுவரை? இதாலம் யுபுக்கி ஆலிமன், எந்த ஒரு கல்வியாளரும் இருக்க மாட்டார். மனிதர்கள் அறிவீனர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள், அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்பை கேட்பார்கள், அவர்களும் மார்க்க தீர்ப்பை செய்வார்கள். அறிவில்லாமல் அவர்களும் வழிகடுவார்கள்.
பிறர்களையும் வழிகெடுத்து விடுவார்கள். ஹதீஸ் புரிஞ்சுதா? ஹதீஸ் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஹதீஸ் புரிஞ்சுதா? இன்னொரு முறை சொல்லவா ஹதீஸ் புரிஞ்சுதா? கேக்கு தமிழ் தானே, எல்லாரும் மலையாளிகளாக உட்காந்துருக்கீங்களா இல்லை தெலுங்குறங்க யாராவது உட்காந்துருக்கீங்களா? புரியுதா ஹதீஸ் புரியுதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி காலம் வரும்போது இல்மை எடுத்து விடுவான், கல்வி அழிந்து விடும். எப்படி அல்லாஹ் கல்வியை எடுப்பான்? கல்வியாளர்களை அல்லாஹ் கைப்பற்றுவான், கல்வியாளர்கள் மரணிப்பார்கள். கல்வியாளர்களுடைய மரணம் தொடரும் எதுவரை? மனிதர்கள் அறிவியலர்களை, கல்வி இல்லாதவர்களை. என்ன கல்வி? பிஇ படிப்பா, டாக்டர் படிப்பா, பிஎஸ்டி படிப்பா? மார்க்க கல்வி இல்லாதவர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்பை கேட்பார்கள். அவர்களும் மார்க்க தீர்ப்பை கொடுப்பார்கள் கல்வி இல்லாமல். அதனால் அவர்களும் வழிகெடுவார்கள், பிறர்களையும் வழிகெடுப்பார்கள். எல்லா வழிகேட்டையும் பற்றி என்னால் பேச முடியாது இந்த குறுகிய நேரத்தில். ஆனால் ஒரு மிகப்பெரிய மூலச்சலவை இந்த முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்களின் மேல் செய்யப்படுகிறது. தனித்தனியாக அணுகி, கூட்டம் கூட்டமாக அணுகி, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய போராளிகளாக உருவாகிறோம் என்ற பெயரில் அறிவீனத்தின் சமூகமாக இல்ல மஷா அல்லாஹ் மாறிக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வாலிபர்களில் ஒரு கூட்டம். ISIS இன்னும் இது போன்ற ஜிஹாதிக அமைப்புகள், இவர்கள் அவரவர்களுடைய இடங்களில் உட்கார்ந்து கொண்டு இங்கு இருக்கக்கூடிய வாலிபர்களை குறிவைத்து அவரவர்களுடைய முறைப்படி அவர்களை அணுகி தன் வாழக்கூடிய நாட்டை, வாழக்கூடிய நாட்டில் நம்மை வேறிருக்க வேண்டும், நம்முடைய கரத்தாலேயே என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய மூலச்சலவை ஜிஹாத் என்ற பெயரில், போராட்டம் என்ற பெயரில், இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயரில் அறிவீனத்தோடு மார்க்க கல்வியுடைய அடிப்படையே இல்லாமல் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வரலாறு அறியாத, நாட்டின் நிலைமையை அறியாத, எம் மதிப்பை அறியாத, எம் சிந்தனைகளை ஒன்று சேர்க்கக்கூடிய வழிகளை அறியாத ஒரு சமூகம் அதில் சென்று தன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவமதிப்பை பெற்றுத்தரக்கூடிய செயலை செய்து தன் வாழ்வையும் தன்னோடு சேர்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தின் வாழ்வையும் ஒரு சமூகத்தின் வாழ்வையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. நகம் யார் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எம் நாடு, இது எம் நாடு, இதில் யார் ஆட்சி செய்யலாம், யார் இந்த நாட்டை நிர்வகிக்கலாம், அவர்கள் எமக்கு எதிராக எவ்வளவு எதிர்ப்புகளையும் செய்யலாம், ஆனால் இது நான் பிறந்து நான் வளர்ந்து அல்லாஹ் நாடினால் நான் மரணிக்க போகிற நாடு இது. இந்த நாடு என் மதத்தை பின்பற்றுவதற்குரிய எல்லா சுதந்திரத்தையும் எனக்கு தந்திருக்கிறது. ஒருவேளை இதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என் மதத்தின் சுதந்திரத்தை பறிக்க நினைத்தால் எம் உயிரே போனாலும் முடியாது. இந்த மண்ணில் பிறந்த எம்மை வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தால் எம் உயிரே சென்றாலும் முடியாது. முடியுமா? முடியாது. நான் இந்த நாட்டில் பிறந்தவன், ஒருவேளை இந்த நாட்டிற்கென்று ஒரு பிரச்சனை என்றால், இந்த நாட்டிற்கென்று ஒரு குழப்பம் என்றால், இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தால், நீதியின் அடிப்படையில் அது அமைந்தால், முதல் அடியில் நிற்பது
இன்ஷா அல்லாஹ் இந்த அப்துல்லாவும் அப்துல் பாசித்தும் அப்துல் ரஹ்மானும் ஃபாத்திமாவும் ஹதீஜாவும் தான். யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் உண்மையா இல்லையா? அதை எதிர்க்கக்கூடிய நாடு நாங்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறையை பின்பற்றினாலும் சரி, உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஒருவேளை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும், நான் ஏன் இதை தெளிவாக சொல்கிறேன் என்றால் பலர் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளிப்படையாக சில வார்த்தைகளை கூறி எம்மோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு சில வெளிப்படைகளை பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். யாருடைய மனதையும் குளிரூட்டுவதற்காக அல்ல என் வார்த்தைகள். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை நடக்கிறது. நீங்கள் முஸ்லிம்கள், நீங்கள் இந்த நாட்டை விட்டு பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் என்று யாராவது சொன்னால் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், நாங்கள் இந்தியர்கள், ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியாவோடு போராடினால் பாகிஸ்தானை வீழ்த்தும் வரை எங்களுடைய உயிர் இந்த உலகத்தில் இருக்காது. நாங்கள் மதத்தின் அடிப்படையில் புரட்சி செய்பவர்கள் அல்ல, நீதியின் அடிப்படையில் புரட்சி செய்பவர்கள். எங்களுடைய ரசூல் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மார்க்கம் இறை நிராகரிப்பே ஆட்சி செய்தாலும் நீதி இருந்தால் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று. இஸ்லாமிய ஆட்சியே நடந்தாலும் நீதி இல்லை என்றால், அங்கு அநீதம் இழைக்கப்பட்டால் அந்த இடத்தில் ஒருபோதும் எங்களுடைய மூச்சு காத்து விடக்கூடாது என்று. அதுதான் ரசூல் எங்களுக்கு காட்டிய வழிமுறை, அதுதான் ரசூல் எங்களுக்கு காட்டிய அணுகுமுறை. இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்று முஸ்லிம்கள் நினைத்தாலும் அவர்கள் எங்களுக்கு எதிரிதான். இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் எங்களுக்கு எதிரிதான். இதை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கல்வி இல்லாமல் இது போன்ற ஜிஹாதி அமைப்புகள் என்ற பெயரில் உணர்வின் அடிப்படையில் போட்டோக்களை வைத்து வீடியோக்களை வைத்து அந்த நாட்டில் என்ன நடக்கிறது தெரியுமா, இந்த நாட்டில் என்ன நடக்கிறது தெரியுமா, உங்களுடைய எதிர்காலம் எப்படி மாறப்போகிறது தெரியுமா, இப்போதே உங்களுடைய உரிமையை படித்து விட்டார்கள், இப்போதே உங்களுடைய உரிமையை கேள்விக்குள்ளாகி விட்டார்கள், உங்களுடைய பாபர் மசூதியுடைய தீர்ப்பு என்னானது, உங்களுடைய முஸ்லிம் சிறைவாசிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை போன்ற உணர்வின் அடிப்படையில், உணர்வின் அடிப்படையில் வழிகாட்டப்பட்டு கல்வியின் அடிப்படையில் வழிகாட்டப்படாமல் தங்கள் உயிர்களை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மூலச்சலவை செய்யப்படுகிறது. உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதில் பெற்றோர்களே, உங்கள் வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதிலிருந்து ஒருபோதும் பிரிவினைக்கு எந்த ஒரு முஸ்லிமும் காரணமாகி விடமாட்டோம், காரணமாகி விடக்கூடாது. உணர்வின் அடிப்படையில் என் சமூகத்தின் தலைவர்கள் வழிகாட்டினால் அதுதான் நடக்கும். எம் வரலாறே எமக்கு தெரியாதுங்க, முதல்ல இப்படி ஒரு சமூகமா நம்ம இருக்கிறோம். இந்த நாட்டில் எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம், எப்படி இருந்திருக்கோ, என்னென்ன நடந்திருக்கு என்ற எந்த ஒரு வரலாறும் நமக்கு தெரியாது. ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் தான், ஒருபோதும் அது இனிமேல் நடந்துவிடக்கூடாது நம் உயிரோடு இருக்கும் வரை. கோயம்புத்தூர் கலவரம் எந்த ஆண்டு நடந்தது? இந்த ஊரு தானே, எந்த ஆண்டு நடந்தது? எந்த ஆண்டு? 1997. எந்த அடிப்படையில் நடந்துச்சு, யாருடைய திட்டமிடுதல் நடந்துச்சு, எதற்காக நடந்துச்சு, யார் அந்த பிரிவினையை கொண்டு வந்தா, யார் அந்த கலவரம் உதயமாவதற்கு காரணமாக இருந்தா என்ற வரலாறை அட்டையாவது கூப்பிட்டு கேளுங்க நம்ம வாலிபர்கள்ட்ட. தெரியாது, தெரியாது. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் பாபர் மசீதுனா நின்னு தெரியாது. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் அவுரங்கசீப்னா யாருன்னே தெரியாது. இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் முஸ்லீம் தலைவர்கள் யாரெல்லாம் இந்த சமூகத்துக்காக போராடிருக்காங்கன்னு கேட்டால் தெரியாது. எவ்வளவு பெரிய திட்டங்களுக்கு மத்தியில் வாழ்கிறோம், எவ்வளவு பெரிய பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய சக்திகளுக்கு மத்தியில் வாழ்கிறோம், எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கிறோம்,
ஆனால் நாம் எப்படி வாழ்கிறோம்? எம் வாலிபர்களுடைய நிலை என்ன? நம்முடைய சிந்தனை என்ன? நம்முடைய குறிக்கோள் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? எம் அடுத்த இலக்கு என்ன? இந்த சமூகம் இன்னும் 10 ஆண்டுகளில் என்ன செய்ய போகிறது? யாருக்காவது தெரியுமா? இந்த சமூகத்திலிருந்து 10 ஆண்டுல ஒரு 4 MLA இருப்பாங்க, 4 MP இருப்பாங்க, 4 IAS ஆபீசர் இருப்பாங்க, 4 IPS ஆபீசர் இருப்பாங்க. அதுக்காக ஒரு திட்டமிடுதல் நடக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய லாவை ஒரு 10 பேர் படிக்கிறாங்க. அவங்க இந்த சமூகத்தை வழி நடத்துவாங்க லாவின் அடிப்படையில். இங்க மருத்துவர்கள் இருக்கிறாங்க, இங்க இன்ஜினியர்கள் இருக்கிறாங்க, இங்க தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. இவங்க இந்த நாட்டுக்கு இவ்வளவு பங்களிப்பு செய்வாங்க. ஏதாவது ஒரு திட்டமிடுதல் இருக்கா? ஒரு நாடு ஒரு சமூகத்தின் மூலமாக பலன் பெறவில்லை என்றால் அந்த சமூகம் ஒதுக்கப்படும், நிராகரிக்கப்படும். சுதந்திர போராட்டத்துடைய அந்த களம் முஸ்லிம்களுடைய பங்களிப்பை உணர்ந்த அந்த நிலையில் இருந்த தலைவர்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு கொடுத்த பொறுப்புகளும் முஸ்லிம் சமூகத்தை கொடுத்த கண்ணியமும் என்ன? இன்னைக்கு நம்ம சமூகத்துடைய தலைவர்களுக்கு இந்திய நாட்டில் கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன? நம்மளுடைய எம்எல்ஏக்கள் இல்லையா, எம்பிக்கள் இல்லையா, நீதிபதிகள் இல்லையா, போலீஸ் அதிகாரிகள் இல்லையா, இவர்களெல்லாம் எப்படி பயன்படுத்தப்படுகிறார்கள்? நான் அப்படி சில விஷயங்களை சொல்றேன், அவ்வளோதான், வெளிப்படையா அதை புரிந்து கொள்ளுங்க. ஒரு திட்டமிடுதல் இல்லாத ஒரு சமூகம் தான் வாழக்கூடிய நாட்டிற்கு ஒரு சமூகமாக பங்களிக்காத சமூகம் எந்த அடிப்படையிலும் உரிமைகளை கோர முடியாது. ஈமானை சுமந்து, லா இலாஹை நல்லாகவை சுமந்து, முஹம்மது ரசூலுல்லாஹுவை சுமந்து, அல்லாஹுடைய மார்க்கம் கொடுக்கக்கூடிய மனிதநேயத்தை பின்பற்றி, சமத்துவத்தை பின்பற்றி, அல்லாஹுடைய தூதர் விட்டு சென்ற அந்த வெள்ளை வெளியே என்ற அந்த மார்க்கத்தை பின்பற்றி இந்த உலக சமூகத்திற்கு முன்னால் நின்றால் எவ்வளவு கண்ணியத்தை ஏற்படுத்த முடியும் தெரியுமா? ஜாதிகளுக்கும் ஜாதிய சண்டைகளுக்கும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏற்ற தாழ்வுகளுக்கும் மத்தியில் தாழ்ந்தவன் முன்வரிசையில் உட்கார்ந்ததால் அடித்து கொலை செய்யப்பட்ட இந்த நாட்டில் நடந்ததா இல்லையா? சில ஆட்களுக்கு முன்னால் ஒரு உணவை ஒருவன் தீர்மானித்ததால் அடித்து கொலை செய்யப்பட்ட இந்த நாட்டில் ஜாதிய வேற்றுமைகளுக்காக படுகொலைகள் நடக்கக்கூடிய இந்த நாட்டில் ரசூல் விட்டு சென்ற அந்த நேர்வழியின் அந்த வெளிச்சத்தை எல்லோரும் ஓரணியில் நிற்கக்கூடிய ஆதமின் பிள்ளைகள் இங்கே கருப்பருக்கும் வெள்ளையருக்கும் மொழி பேசுபவருக்கும் மொழியை அறியாதவருக்கும் எந்த வேற்றுமையும் இல்லாத இந்த சமத்துவத்தின் ஒளியை உங்கள் செயல்களால் நீங்கள் வெளிப்படுத்தினாலே போதும், இந்த உலக சமூகம் என்ன, எல்லோரும் உங்களை கண்ணியத்தோடும் மரியாதையோடும் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும். கல்வியின் அடிப்படையில் வழிகாட்டப்படக்கூடிய சமூகமாக மாற வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு கல்வியாளர்கள் கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் இன்னும் என் மரணம் வரை கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உண்மையின் செய்தி அது, கூறப்போகிற உண்மையின் செய்தி அது. இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அடுத்த கல்வியாளர்கள் கிடையாது. அடுத்த அறிஞர்களை இந்த சமூகம் இன்னும் உருவாக்கவில்லை. மார்க்க அறிவிலிருந்து தூரமாகக்கூடிய வாலிபர்கள் உதயமாகிக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்தறிய தெரியாத ஒரு சமூகம் உதயமாகிக் கொண்டிருக்கிறது. எம் சமூகத்தின் வாலிபர்களுக்கு குர்ஆனை ஓத தெரியாது. கேவலம் இல்லை அது. குர்ஆனிலே என்ன இருக்கிறது என்று தெரியாது. சத்தியம் எது என்று சொல்லக்கூடிய
அறிஞர்களை கை விரலிட்டு எண்ணி விடலாம். இப்போது அவங்க எல்லாம் மூத்தாயிட்டாங்கன்னா எங்கெங்க போவீங்க மார்க்கத்தை பிடிக்கிறதுக்கு? எங்க போவீங்க மார்க்கத்தை பிடிக்கிறதுக்கு? எந்த திட்டமிடுதலும் இல்லை. சமூக பொறுப்பிலும் தலைவர்கள் இல்லை. சமூகத்தை உருவாக்குவதிலும் தலைவர்கள் இல்லை. கல்வியில் வழிகாட்டுவதிலும் தலைவர்கள் இல்லை. மார்க்கத்தில் வழிகாட்டுவதிலும் அறிஞர்கள் இல்லாத சமூகம் எங்கெங்க போகும்? எங்கெங்க போகும்? இப்படியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனாங்க? இப்படியா சஹாபாக்கள் இந்த சமூகத்தை விட்டுட்டு போனாங்க? இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காக இவ்வளவு தியாகங்கள், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு சிரமங்கள். குர்ஆன் ஓத தெரியாத சமூகத்தை உருவாக்குறதுக்காகவா? தொழில் தெரியாத சமூகத்திற்காகவா? தொழுகாத காஃபிர்களை உருவாக்கக்கூடிய சமூகத்துக்காகவாங்க? நேர்மையில் வியாபாரம் செய்யாத வட்டியிலேயே வாழக்கூடிய வியாபாரிகளை உருவாக்குவதற்காக அவங்க யோசிச்சு பாருங்க. என்ன செய்வீங்க இவ்வளவு பள்ளிவாசல் இமாமுங்களுக்கு? எத்தனை பள்ளிவாசல் வச்சிருக்கீங்க? தெருக்கு தெரு அந்த குத்துபாக்கெல்லாம் அடுத்த தலைமுறையில் யாருங்க இருக்கிறா? எல்லா ஒரு ஒரு பேசுறத லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறீங்களா? ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, யூடியூப்ல குத்துபாலாம் அப்படிதான் நடத்த போறீங்களா? கோயம்புத்தூருக்கு எத்தனை ஆளுங்களை உருவாக்க போறீங்க அடுத்த தலைமுறைக்கு? எத்தனை நீதிபதிகளை உருவாக்க போறீங்க? எத்தனை லாயரை உருவாக்க போகிறீங்க? எத்தனை அதிகாரிகளை உருவாக்க போறீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள்கிட்ட இருந்தே பேசுறதுக்கு யார் இருக்கா? கோயம்புத்தூர் எல்லா முஸ்லீம்களும் ஒண்ணு சேர்ந்து ஒருவருடைய குரலை ஏத்துப்பீங்களா? பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு நாள் நீங்க அறிவிப்பீங்க, அடுத்த நாள் அறிவிப்பாரு, அடுத்த நாள் அவர் அறிவிப்பாரு, அடுத்த நாள் அவர் அறிவிப்பாரு. எல்லாரும் ஒவ்வொரு நாள் அறிவிப்பீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல பெர்மிஷன் கேட்பீங்க. இன்னைக்கு நாங்க நடத்திக்கிறோம், நாளைக்கு அவர் நடத்திப்பாரு, அவர் நடத்திப்பாரு, இல்ல அவர் அந்த இடத்த வாங்கியிருக்காரு இன்னைக்கு, இல்ல பரவாயில்ல எங்களுக்கு கொடுங்க. இப்படியே போக போறோமா? இப்படி போயிட்டோம்னா எதிர்ப்புகள் வரும்போது சந்தோஷமா எதிருங்க, எதிருங்க, எங்களை எதிர்த்துக்கோங்க, எங்க குடிமுறையை தானே மறுத்துக்கோங்க, நான் கொடுத்துறோம் திருப்பி அப்படி சொல்லக்கூடிய நிலைமைக்கு வரப்போருமா? கண்ணை விழிச்சு போ, உறங்கிட்டு இருக்கிறோம். மத்தவங்க விழிச்சிட்டாங்க, எல்லாரும் விழித்து விட்டார்கள். சத்தியம் இருக்கும் இடத்தில் அசத்தியம் நுழைந்தே தீரும். அசத்தியத்தை அழிப்பதற்கு சத்தியத்தில் வீரியமில்லை என்றால் சத்தியமாக இருந்தாலும் புதைந்தே விடும். வீரியம் என்பது ஈமான், வீரியம் என்பது கல்வி, வீரியம் என்பது அல்லாஹ்வுடைய அச்சம், வீரியம் என்பது சமூக கட்டமைப்பு, வீரியம் என்பது ஒற்றுமை. அந்த உணர்வில் என் சமூகத்தின் வாலிபர்களே அறிந்து கொள்ளுங்கள், அடுத்த தலைமுறையை வழிகாட்டப் போபவர்கள் நீங்கள். பெரிய பொறுப்புங்க. இவ்வளவு லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க இந்த சமூகத்தில், லட்சக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்க. அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டிய பொறுப்பு சுமப்பதற்கு ஈமானுடைய உள்ளம் வேண்டும். அப்துல் பாசி தேவையில்லை. இப்போ இங்க அப்துல்லாவோ அல்லது இந்த சமூகத்தில் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் எல்லாம் தேவையில்லை. இப்போ இப்போது தேவை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்று ஒரு கூட்டம் எழுந்து நிற்கிறது. அமைதியாக இருப்பவர் எழுந்தார். அயன் குசுத்தீனு அபூபக்கரின் ஹையுன். இந்த அபூபக்கர் உயிரோடு இருக்கும் வரை இந்த தீனில் குறைவை ஏற்படுத்த விடுவேனா? போரிடுவேன். நீ முஸ்லீமாக இருந்தாலும் ஜக்காத்தை மறுத்தால் போரிடுவேன். அபூபக்கர் வேண்டும்.
இந்த உமர் வேண்டும். நான் இருக்கும் வரை குழப்பங்களில் இந்த சமூகத்தை ஏற்படுத்த முடியாது. ரதியல்லாஹு அன்ஹு. பிலால் வேண்டும், அம்மார் வேண்டும், யாசிர் வேண்டும், சுமையா வேண்டும். ரதியல்லாஹு அன்ஹு. இவர்களாக உருவாக வேண்டிய நாம் எப்படி உருவாகி கொண்டிருக்கிறோம், எப்படி உருவாகி கொண்டிருக்கிறோம்? இன்னொரு எல்லை, என் சமூகத்தின் வாலிபர்களுடைய கூட்டம் அழிக்கப்படுகிறது, ஒரு சமூகமே கட்டமைப்பு உடைக்கப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய திட்டமைப்பின் மூலம், பெரிய திட்டம் எல்லாம் இல்லைங்க, போதை, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கவிழ்க்க வேண்டும் என்றால் இரண்டை எதிரிகள் செய்வார்கள் திட்டமிடுதலோடு. ஒன்று, நான் பேசிக்கலாமல்ல, ஒன்று பெண்களுடைய மோகத்தில், கேளிக்கைகளுடைய மோகத்தில் அந்த சமூகத்தை, அந்த சமூகத்துடைய வாலிபர்களை ஆளாக்குவார்கள். இரண்டு, போதைக்கு அந்த சமூகத்தின் வாலிபர்களை அடிமைப்படுத்துவார்கள். போதை ஒரு மனிதனுடைய, ஒரு சமூகத்துடைய இரத்தத்தில் கலந்தால் தன் உணர்வுகள், தன் உரிமைகள் பறிக்கப்படும் போது உணர்வு வராது, வராது, செத்துரும். தன் சமூகம் மீளும் போது கவலை வராது. தன் சமூகம் அழும் போது கைபிடித்து உயர்த்த வேண்டும் என்ற நோக்கம் உதயமாகாது. சினிமா மோகத்தில், ஆபாச படங்களுடைய மோகத்தில், மதுக்களுடைய மோகத்தில், கஞ்சாக்களுடைய மோகத்தில், அதை உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு, உபயோகிக்கக்கூடிய அளவுகளாக இல்ல, அதை உற்பத்தி செய்து வியாபாரமாக செய்யக்கூடிய அளவிற்கு முஹம்மதின் சமூகம் வந்துவிட்டதென்றால், ஆஹா, எவ்வளவு நிம்மதியோடு அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை நாளை மறுமையில் பார்ப்பார்கள். போதையிலேயே, மதுவிலேயே வசித்துக் கொண்டிருந்த ஒரு சமூகம் மது தடை செய்யப்பட்டு விட்டது. ஷைத்தானுடைய செயல் அது. யார் அதை குடிக்கிறார்களோ அவர்கள் நஜி சென்று ஒதுக்கப்படுவார்கள் என்று அறிவித்தவுடன் தெருக்களில் மது பாட்டில்களை உடைத்து, எம் உயிரே போனாலும் இதற்கு பிறகு மதுவின் பக்கம் நெருங்க மாட்டோம் என்று சொன்ன சமூகம் இன்று மது குடிக்கிறது பப்புகளில், ஹிஜாப் அணிந்து கொண்டு, தாடி வைத்துக் கொண்டு பப்புல போய் முஸ்லீமான முஸ்லீமுடைய பேரை கொண்டு சாராயத்தை குடிக்க உனக்கு சக்தி வருதுன்னா இந்த ஹதீஸை கேட்டுக்கோ. கஞ்சாவையும் ஸ்டெராய்ட்ஸ் போன்ற இன்ஜெக்ஷன்களையும், ஆல்கஹால் உள்ள ஸ்டெராய்ட் சொல்றேன், மது போதைகளிலும், இன்னும் போதை வஸ்துக்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லா பழக்கத்திலும் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த ஹதீஸை. ஆனா பெரிய பொறுப்பு இருக்குங்க பெற்றோர்களுக்கு, பெரிய பொறுப்பு இருக்குங்க. என் புள்ள காதலிக்கிறா, என் புள்ள இன்னொருத்தரோடு ஓடி போயிட்டா, என் புள்ள கெட்டு போயிட்டா, என் புள்ள மது குடிக்கிறா, என் புள்ள சிகரெட்டுக்கு ஆளாகிட்டா, என் புள்ள போதை வசதிக்கு ஆளாகிட்டா, எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வரணும், என் புள்ள அதனால ஜெயிலுக்கு போயிட்டா. ஆரம்பிக்கும் போது எங்க இருந்தீங்க? உங்கள் பிள்ளைகளை கவனிப்பதை விட என்ன பொறுப்பு இருக்கிறது உங்களுக்கு? சமூகத்துடைய வாலிபர்களுடைய பெற்றோர்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அநீதத்தில், மானக்கேட்டில் உங்கள் குடும்பம் வளர்ந்தால் அல்லாஹ் அவங்களெல்லாம் முடிய மாட்டான். நாளைக்கு மறுமையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மூன்று பேரோடு அல்லாஹ் பேசவே மாட்டான், அவர்களை பார்க்கவே மாட்டான், அவர்களை சுத்தப்படுத்தவே மாட்டான். அசிங்கத்தில், மானக்கேட்டில் தன் குடும்பம் இருக்கும் போது அதை தடுக்காமல் இருந்த அந்த ஆண்மகன் ஆண்மை இல்லாதவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் மது குடிக்கிறானோ
மது ஹராம் என்று தெரிந்து யார் ஒருவன் மது குடிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 40 நாட்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒருவேளை அதே நிலையில் மரணித்தால் அல்லாஹ் அவர்களோடு தான் நாளை மறுமையில் எழுப்புவான். ஒருவேளை அவன் திருந்தி தௌபா செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான். மீண்டும் தௌபாவிற்கு பிறகு மறுபடியும் மதுவை குடிக்கிறான். அல்லாஹ் அதே நிலையில் மரணித்தால் அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே நிலையில் மரணத்தை தருவான். ஒருவேளை அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மன்னிப்பான். மூன்றாவது முறை மது குடிக்கிறான், அவன் அதே நிலையில் மரணித்தால் நரகத்தில் நுழைவான். ஒருவேளை அவன் மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மன்னிப்பான். எத்தனை வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, எத்தனை வாய்ப்பு முடிஞ்சிருச்சு? ஒடுக்க குடி, தெரியாம செஞ்சிட்ட தௌபா கேளு, அல்லாஹ் மன்னிப்பான். தண்டனை 40 நாட்கள், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 40 நாள் தொழாம வீட்டில் உட்காரலாம் அர்த்தம் கிடையாது. நீ தொழு, 40 நாள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவேளை தௌபா செய்து மீண்டு மறுபடியும் செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். மறுபடியும் செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். நான்காவது முறை அவன் போதையை ஈமானோடு உட்கொள்கிறானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மீண்டும் மதுவை கொடுப்பானோ அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்வான். ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதியுடைய சீலையும் சலத்தையும் தன் கரத்தால் அவனுக்கு குடிக்க கொடுப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்வான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. போதைக்கு எதிராக புரட்சி செய்ய வேண்டிய சமூகம், மது பாட்டில்களை அடித்து நொறுக்க வேண்டிய சமூகம், சிகரெட்டு பழக்கங்களை அடியோடு குழி தோண்டி புதைக்க வேண்டிய சமூகம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சஹாபாக்களுடைய இரத்த துளியில் உருவான மார்க்கம் இது. சுமையா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அபூஜஹலை ஆத்திரமிட வைக்கக்கூடிய வார்த்தைகளை. இறுதியில் கோபப்பட்ட அபூஜஹல் ஆயுதத்தை கொண்டு சுமையா அவர்களுடைய வயிற்றுக்கு கீழே குத்துகிறான். முதல் முதலாக அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய வார்த்தையை உயிர்த்துவதற்காக ஒரு பெண்ணின் இரத்தம் இந்த சமூகத்திற்காக சிந்தப்படுகிறது. அந்த இரத்தத்தில் உதயமானவர்கள் நானும் நீங்களும் எம் கண்ணியத்தை மறந்துவிட்டோம், எம் தியாகங்களை மறந்துவிட்டோம். இந்த உயிர் தியாகங்களை அல்லாஹ்விற்காக உங்கள் சமூகத்திற்காக செய்ய சொல்லவில்லை. நாம் இருக்கும் இந்த பலகீனமான இந்த நிலையை மாற்றுவதற்கு அல்லாஹ்விற்காக என் வாலிபர்களே பாவங்களை விடுங்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி திரும்பி வாருங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி திரும்பி வாருங்கள். நோக்கத்தை சுமக்கக்கூடிய சமூகமாக, குறிக்கோளை சுமக்கக்கூடிய சமூகமாக, லட்சியத்தை சுமக்கக்கூடிய சமூகமாக உருவெடுங்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய சமூகமாக உருவாகுங்கள். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? காலை ஃபஜ்ருடைய தொழுகையில் எம் வாலிபர்கள் எப்போது பள்ளிகளின் சஃப்புகளை நிரப்புகிறார்களோ அப்போது அல்லாஹ் இந்த நாட்டின் வெற்றியின் பக்கங்களை துவங்குவான். மாற்ற முடியாத உண்மை இது. எப்போது ஓரடியில் நிற்பதற்கு பகைமைகளையும் வெறுப்புகளையும் மறந்து அவன் எவ்வளவு அநீதியை தனக்கு இணைத்திருந்தாலும், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியை மொழிந்தானோ, அப்போதே அவனின் தோழன் சகோதரன்
என்ற உணர்வை ஏற்று ஓரணியில் ஒரு சமூகத்தை நிறுத்துவதற்குரிய முயற்சியை எடுப்பதற்கு என் வாலிப சமூகம் தன் பணியை துவங்குகிறது என்றால் அல்லாஹ் வெற்றியின் பக்கத்தை துவங்குவான். அல்லாஹ்வுடைய உதவியை நிறுத்தக்கூடிய பாவங்களை விட்டு ஒரு சமூகம் விலகி தன் சமூகத்துடைய நிலையை அறிந்து, நோக்கத்தை அறிந்து, குறிக்கோளை அறிந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்பினால், மார்க்க கல்வியின் பக்கம் திரும்பினால், குர்ஆனின் பக்கம் திரும்பினால், குர்ஆன ஓத தெரியாமலாம் இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், குர்ஆன ஓத தெரியாமலாம் மூத்தாயிராதீங்க. குர்ஆன்ல என்ன இருக்குன்னு தெரியாமலாம் மூத்தாயிராதீங்க. அதை விட கேவலமான மூத்து கிடையாதுங்க. அதை விட இழிவான மூத்தோட நாளைக்கு மறுமையில் நிக்கிறதுக்கு ஒரு வழி கிடையாதுங்க. தயவு செஞ்சு குர்ஆன திறங்க, தயவு செஞ்சு குர்ஆன மனதம் செய்யுங்க. அடுத்த தலைமுறைக்கு ஹாஃபிதுகள் கிடையாதுங்க இந்த சமூகத்தில். குர்ஆன மனதம் செஞ்ச தோழர்கள் கிடையாதுங்க. நிலைய உணர்ந்துக்கோங்க, உணர்ந்துக்கோங்க. நான் சொல்றேனோ இல்லையோ, உங்களுடைய நிலை இதுதான். அடுத்த தலைமுறை இந்த கல்வி இல்லாமல் இருந்தால், மார்க்க கல்வியை கற்பதற்கு ஆர்வம் இல்லாமல் கல்வியாளர்களுடைய சபையில் இருந்து கொண்டு, அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு கீழே உட்கார்ந்து இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு தயாராகவில்லை என்றால் நம்மளுடைய நஷ்டம், நம்மளுடைய இழிவு, நம்மளுடைய தோல்வி நம்முடைய கரத்தில் இப்போ சுமக்கிறோங்க. கல்வியாளர்களுக்கு கண்ணியம் கொடுங்க, உலமாக்களுக்கு கண்ணியம் கொடுங்க. உலமாக்களை மதிக்க ஆரம்பிங்க, உலமாக்களின் பக்கம் செல்லுங்க, உலமாக்கள்கிட்ட போய் மார்க்கத்தை படிக்க ஆரம்பிங்க, உலமாக்கள்கிட்ட போய் மார்க்க தீர்ப்பை கேட்க ஆரம்பிங்க. கல்வியின் பக்கம் இந்த சமூகம் நின்றால்தான் அறிவியலும் இந்த சமூகத்தை விட்டு விலகும். அறிவியலும் சென்றால்தான் அல்லாஹ்வுடைய உதவி இந்த சமூகத்திற்கு வரும். இல்லை என்றால் இந்த முட்டாள்கள், இந்த மடையர்கள், இந்த அறிவியலர்கள் என் சமூகத்துடைய வாலிபர்களை இன்னும் வழிகெடுத்து கொண்டேதான் இருப்பார்கள், வழிகெடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை சீர்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிலைமையை சீர்படுத்தட்டும். அல்லாஹ் அமைத்த நோக்கம் இது, சஹாபாக்கள் வாழ்ந்த நோக்கம் இது, சஹாபாக்கள் எண்ணிய நோக்கம் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாதிகளை அழைத்து கேட்பான், சொர்க்கவாதிகளே நீங்கள் திருப்தி கொண்டீர்களா என்று. அப்போது சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், உம்மை கொண்டு நான் எப்படி திருப்தி அடையாமல் இருந்து இருக்கப் போகிறோம்? அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய் என்று. அப்போது சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நான் இன்றைய தினம் என்னுடைய பொருத்தத்தை உங்கள் மீது ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் நான் உங்கள் மீது கோபப்பட மாட்டேன். அல்லாஹுடைய பொருத்தம் அதுதான் என்னுடைய வாழ்வின் நோக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதையில் தான் அந்த சமூகத்தை வழி நடத்துவார்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவர்கள்தான் எங்களுடைய பாதை. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவர்கள்தான் எங்களுடைய கண்ணியம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவர்கள்தான் எங்களுடைய உயர்வு. எப்போது அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நாங்கள் கைவிடுகிறோமோ, அப்போது நாங்கள் எங்கள் வெற்றியை, எங்களுடைய கண்ணியத்தை, எங்களுடைய மதிப்பை, எங்களுடைய உயர்வை நாங்கள் இழக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாளை என்று விடாமல் இன்று ஆரம்பித்தால் எம் மாற்றத்தை எம் சமூகம் மாறும். சமூக மாற்றம் என்பது தன் மாற்றத்திலிருந்து உதயமாவது. சமூக மாற்றம் என்பது தன் மாற்றத்திலிருந்து உதயமாவது. நான் மாறினால் என் சமூகம் மாறியது, நீங்கள் மாறினால் உங்களுடைய சமூகம் மாறியது, உங்கள் குடும்பம் மாறினால் ஒரு சமூகத்தின் குடும்பம் மாறியது, உங்கள் தெரு மாறினால் ஒரு சமூகத்தின் தெரு மாறியது, ஒரு ஊர் மாறினால் சமூகத்தில் ஒரு ஊர் மாறியது, ஒரு முஸ்லிம் சமூகமே அதன் அடிப்படையில் மாறினால் இந்த உலகத்தின் வெற்றியும், இந்த உலகத்தின் சிம்மாசனங்களும், இந்த உலகத்தின் அரசாட்சியும் உங்களுடைய கரத்தில் அல்லாஹுவால் ஒப்படைக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சமூகமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்றிணைப்பானாக. பிரிந்து கிடக்கக்கூடிய நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் ஓரணியில் இணைத்து ஒரே ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் பயணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை உருவாக்குவானாக. நேரமாச்சு, அதனால் முடிக்கிற ஜஸாகுமுல்லாஹு கைர். ஏதோ நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சோம், நிகழ்ச்சி முடிவடையுது. இது யார் ஏற்பாடு செஞ்சாங்க, அந்த சகோதரர்கள் யார், அது கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய எதிர்ப்பிற்கு மத்தியில்
ஒரு பெரிய சூழ்ச்சிக்கு மத்தியில், ஒரு பெரிய தடுப்புக்கு மத்தியில் தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நடந்திருக்கிறது. இதில் நான் ஒன்று நிற்பதற்கும் நீங்கள் இங்கே வருவதற்கும் ஒரு பெரிய முயற்சி நடந்திருக்கிறது. அந்த நிலைமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் நிலை அதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை உறுதிப்படுத்துவாராக. அதனால் அல்லாஹ்விற்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏந்தி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை உருவாக்குவாராக. ஜசாக்குமுல்லாஹு ஹைர். இவ்வளவு திரண்ட வடிவத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை கேட்பதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோர்களுடைய உழைப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளட்டும். ஜசாக்கும் அல்லாஹு ஹைரன். பாரக் அல்லாஹு ஃபீக்கும். அக்கூலு கௌலி ஹாதா. அஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.